அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்முடைய பாரம்பரியம் அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கனாலே நம்மளுடைய முன்னோர்களுடைய இயற்கை சார்ந்த வாழ்க்கை நிலை. இத பல தலைமுறைகளா மிகவும் நுட்பமாக கையாள்பவர்களும் இருக்கிறார்கள். இந்த பாரம்பரியம்ன்ற விஷயத்தை மறந்து போனவர்களும் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட கால சூழல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதனால நம்ம உடல் அளவிலும் மனதளவிலும் ரொம்ப பின்தங்கி இருக்கும்னு சொல்லலாம். அது மட்டுமில்ல, இந்த பாரம்பரிய கலைகளை வந்து நிறைய பேர் மறந்துட்டாங்க அப்படின்னு கூட ஒரு குற்றச்சாட்டை இப்ப வைக்க முடியுது. காலத்தின் கோலம் அப்படின்னு கண்ணீர் சிந்தக்கூடிய மகளிர் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் கோலத்தில் பல சாதனைகளை புரிந்து காலத்தை வென்று வரும் கோலத்தினுடைய அரசி என்றே சொல்லலாம் இவர்களை. கலைமாமணி எஸ் மாலதி அவர்கள், கோலக்கலை நிபுணர், இவர்கள் உடனான ஒரு சிறப்பு உரையாடல் இங்கே. வணக்கம் மேடம். வணக்கம். உங்களை நிலையத்தின் சார்பாக அன்போடு அழைக்கிறத பெருமை கொள்கின்றோம். ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் மேடம். ஒரு சிலர் நல்லா பூ கட்டுவாங்க, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமையல் அறையெல்லாம் ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நல்லா சமைப்பாங்க, மணக்க மணக்க அந்த கைமணம் சொல்லுவோம். சோ கோலம் அப்படிங்கறது எல்லா பெண்களுக்கும் உள்ள ஒரு விஷயம் அல்ல, இது சற்று மாறுதலுக்கு உட்பட்ட ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேண்டும், அதே மாதிரி அதை தத்ரூபமாக வெளிக்கொணரக்கூடிய ஒரு திறமை வேண்டும். அது அதுல எப்படி முதல்ல உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது அந்த கோலக்கலையில? கோலக்கலை அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் எடுக்கல. இதுல ஆர்வம் அப்படின்ற என்னுடைய ஆர்வம் ஆரம்பிச்ச இடம் வந்து ஓவியம் தான். ஓவியத்துலதான் மிகப்பெரிய ஆர்வம் எனக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டா நான் ஏதாவது கத்துக்கணும், ஏதாவது டிரா பண்ணணும், ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன். ஓவியத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள், பட் அதுக்கு உண்டான விஷயங்கள் கத்துக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு கிடைக்கல. ஒரு கிளாஸ் கணிச்சு அது போல அப்ப இப்பதான் நம்ம இதெல்லாம் என்கரேஜ் பண்றோம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இப்பதான் என்கரேஜ் பண்றோம். பட் இனி காலகட்டத்துல அதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியா தான், நம்ம ஸ்டடீஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுத்த ஒரு காலகட்டம். அதனால டிராயிங் அப்படின்றது வந்து ஒரு ஹாபியா பண்ணதுதான் எனக்கு. ஜஸ்ட் ஹாபியா பண்ணுவேன். அப்புறம் ஸ்கூல்லதான் என்கரேஜ் பண்ணாங்க டிராயிங், பிரியாவை நல்லா டிரா பண்றான், ஒரு காம்படிஷன்ஸ்க்கு அனுப்புறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் போது அங்கதான் ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். பட் வீட்டுல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் கம்மி தான். பட் அதுல இருந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் ஓவியத்துல ரொம்ப ஆர்வம். ஓவியத்துல நிறைய பண்ணணும். ஓவியம் எங்க பார்த்தாலும் எனக்கு ஓவியமா தெரியும், எதை பார்த்தாலும் ஓவியமா தெரியும். அந்த மாதிரியான ஒரு ஆர்வம், அந்த மாதிரியான ஒரு ஆர்வத்தை வந்து கோலன்றது கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி சமையல் கலை இல்ல மத்த கலைகள்லாம் எல்லா பெண்களுக்கும் இருக்கிற மாதிரி கோலக்கலை வந்து எல்லா பெண்களுக்கிட்டையும் இருக்கு. அது வந்து கண்டிப்பா எல்லாருக்கிட்டயுமே இருக்கிற ஒரு கலை. நான் நம்புற கலையா, நான் நம்புற விஷயம் அது எல்லா பெண்களுக்கிட்டையும் இருக்கு. அது வந்து அவங்க போடுற விதத்துல ஒரு ஸ்டார் போட்டா கூட அது ஒரு அழகா நேர்த்தியா போடுற ஒரு விஷயமும் இல்ல, அது எப்படியோ அவங்க போடுற ஒரு விஷயம் வந்து எல்லா பெண்கள்கிட்டயும் இருக்கு. அதை எடுத்துக்கிற இன்ட்ரெஸ்ட பொறுத்துதான், எந்த விஷயம்னாலும் இன்ட்ரெஸ்ட பொறுத்துதானே இருக்கு. இப்ப இந்த கோலம் அப்படின்றதுல வந்து எனக்கு நான் ஏழாம் வகுப்பு படிக்கும் போதுதான் ஆரம்பிச்சது கோலத்துல இந்த விஷயங்கள் பண்ற, அது வந்து ஓவியமா மாத்தக்கூடிய ஒரு திறமை அப்படின்னு அது வந்து என்னுடைய பள்ளி தான் எனக்கு கொடுத்தது அந்த வாய்ப்பு. கோலத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான், ரொம்ப மார்கழி மாசமான கோலம் போடுறதோ இல்ல தை பெண்களுக்கு கோலம் போடுறதோ எல்லா விஷயங்களும் இருக்கு. அதை தாண்டி வந்து இது ஒரு கலையா மாறக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு பள்ளியில தான் கிடைச்சது. ஒரு விழால வந்து என்னை கூப்பிட்டு ஒரு பெரிய ஓவியம் போட சொன்னாங்க, ஒரு நடராஜர் ஓவியத்தை போட சொன்னாங்க. அப்ப வந்து நான் ஏழாம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய பள்ளி ஆசிரியை போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க போடும்போது அவங்க முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க போயெல்லாம் பார்ப்போம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் எனக்கு. எவ்வளவு ஒரு ஓவியத்தை வந்து ஒரு பேப்பர்ல இந்த மாதிரி வரையறதை தாண்டி ஒரு கோலத்துல அவங்க தரையில போட்டிருக்கிறத பார்க்க எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா பட் அவங்க எப்படி போடுறாங்க என்னன்றதெல்லாம் தெரியவே தெரியாது. முடிச்சதுக்கு அப்புறம் போய் நம்ம பாக்குறதோட சரி. பட் அது எனக்கு ரொம்ப ஆசை, அந்த மாதிரி எல்லாம் போடணும், பெருசா போடணும், அதுவும் எனக்கு ரொம்ப ஆசை. அப்போ எனக்கு ஏழாம் வகுப்பு படிக்கும் போது குட்டி நீ போடுறியா, உங்களுக்கு ஒரு பேக் பெயின் மாதிரி வந்துச்சு போட முடியல, இன்னும் நல்லா வரையறையில இன்னும் இந்த வருஷம் போடலான்னு எனக்கு அது ஒரு பெரிய ஒரு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெருசா வரைஞ்சிட்டேன். சாப்பீஸ்ல ஒரு பெருசா வரைஞ்சு அதுக்கப்புறம் இன்னும் எந்த பக்கம் நான் கலர் அடிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா வரைஞ்சது ஒரு பூக்கோலமோ இல்ல மத்ததோ இல்ல, ஒரு சுவாமி படத்தை பெருசா வரைஞ்சிட்டேன்.
அப்ப வந்து அந்த பக்கம் நின்று களை எடுக்கிறது அந்த வாட்டம் அதெல்லாம் புரியல எனக்கு. அப்போ ஏதோ ஒரு அதுக்கு மேல ஒரு டேபிள் எல்லாம் வச்சு அது மேல உட்காந்து அது போடும் போதெல்லாம் எனக்கு அது சரியா வரல. ஏன்னா அப்ப எனக்கு அது தெரியவே தெரியாது. அது அதுக்கப்புறம் அது ஃபேஸ்ல கலர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சாக்பீஸ் எல்லாம் மறைஞ்சிருது, கண் அங்க இருக்குன்ற விஷயங்கள் எனக்கு அப்போ புரியவே இல்லை. எல்லாம் எப்படி போட்டாங்க மிஸ், நம்ம மேல ஏதோ ஆர்வத்துல பெருசா வரைஞ்சிட்டோமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரொம்ப முயற்சி எடுத்து அதை நான் முடிச்சேன். ஒரு குழந்தையினுடைய மனோநிலைமை மனோபாவம் அதுல ஒரு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் உங்க மனசுக்கு வந்து ஸ்கூல்ல சொல்லிட்டாங்கன்னு பண்ணிட்டீங்க. பட் உங்களுக்கு ஒரு நார்மலா இந்த கோலம் எனக்கு நல்லா வரும், இதுல ரொம்ப பிடிக்கும், இது இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா என்ன வகையான கோலங்கள் நீங்க சொல்லுவீங்க? நான் சிக்கு கோலத்தவே எல்லாருக்கும் இப்ப வரைக்குமே சிக்கு கோலங்கள் தான் நம்மளுடைய பாரம்பரியம். புள்ளி வச்சு கோலம் போடுறது நீங்க சொன்னீங்க இல்லையா, அதுலதான் அதுலயும் ஆர்வம் இருக்கு. பட் வந்து அது ஓவியமே மாத்தக்கூடிய விஷயங்கள் என் மனசுல அப்போ இல்லை. சின்ன வயசுல இருந்து கோலம் நிறைய கோலம் எல்லாம் போட்டிருக்கேன். எனக்கு முதல்ல கோலம் போட்டது கூட ஞாபகம் இருக்கு. ஒரு எப்படியும் ஒரு 5-6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். வாசல் பெருக்கி ஒரு 5 புள்ளி வச்சு ஒரு கோலம் போடும்போது ஒரு அம்மா பார்த்து கோலம் போடுது பல எல்லாம் கோலமா சொல்லிட்டு அது கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் அது இன்னைக்கு வந்து கோலத்துக்காக இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. நீங்க கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ற ஸ்டேஜுக்கு வருதுனான்றதெல்லாம் அப்ப தெரிஞ்சிருக்காது. பட் கோலம் நம்ம புள்ளி வச்ச கோலங்கள் தான் நம்மளுடைய பாரம்பரியம். அதை பார்த்து வியந்த வெளிநாட்டுக்காரங்களும் ஃபாரினர்ஸ் எல்லாம் அவ்வளவு வியப்பா பாக்குறாங்க அந்த விஷயத்த. இவ்வளவு ஒரு செகண்ட்ல இவ்வளவு பெரிய புள்ளி, அதுவும் ஜியோமெட்ரிக்கல் மெத்தட்ஸ், அதாவது ஸ்கேல் எல்லாம் யூஸ் பண்ணாம ஒரு லைன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைட்டா வச்சு புள்ளி டிஸ்டன்ஸ் கரெக்டா இருக்கும். ஒவ்வொரு புள்ளிக்கு இடையில எந்த டிஸ்டன்ஸ் கரெக்டா இருக்கிறது, அந்த சந்து புள்ளி மேற்புள்ளின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு அழகா அதை கொண்டு போயிருக்காங்க. அதுல ஒரு எவ்வளவு அழகான ஒரு டிசைன்ஸ் உருவாக்குறாங்க. அதுவே ஒரு சிக்கு கோலம் அப்படின்றது வந்து ரொம்ப மனநிலையை வந்து ஒருமுகப்படுத்துற ஒரு விஷயம். அதுதான் நம்ம வந்து கண்டிப்பா இந்த காலத்துல இப்போ நான் என்கரேஜ் பண்ற விஷயங்களே சிக்கு கோலம் தான். எந்த காம்படிஷன் போனாலும் அதுல எவ்வளவு பேர் எல்லா பூக்கோலம் ரங்கோலிஸ் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. பட் அதையும் படுத்துட்டு சிக்கு கோலம் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரைஸ் கண்டிப்பா கொடுத்துருவேன். அது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது தாண்டி அந்த ஒரு எஃபெக்ட் கண்டிப்பா கொடுத்துருவோம், கொடுக்கணும்னு சொல்லுவேன். அடுத்த தடவையும் அவங்களை ஒரு காம்படிஷன் அப்படி வைக்கிறதா இருந்தா புள்ளி வச்சு கோலங்களுக்கு காம்படிஷன் வைங்க. அது வந்து அதுதான் இப்ப நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். நிறைய கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ற ஒரு விஷயம் பெண்களுக்கு அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா தேவை. நிறைய பிரச்சனைகளோட காலையில தூங்கி எழுந்திருக்கும் போது முதல்ல செய்யற வேலை அது ஃபர்ஸ்ட். அப்பதான் அவங்களுக்கு ஒரு தியானம் மாதிரி தான், ஒரு மெடிடேஷன் மாதிரி தான் அது. அதனால அது கண்டிப்பா அதுக்கப்புறம் உள்ள வரும்போது நல்ல ஒரு ஃபுல் இது இருக்கும், புத்துணர்ச்சியோட பண்ற ஒரு விஷயங்கள் இருக்கும். இப்போ நீங்க இதுல வந்து பல வருடங்கள் பயணிச்சிருக்கீங்க, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கீங்க. அதுவும் யாரும் தொடாத ஒரு துறை, நம்மளுடைய பாரம்பரியம் துறையுமே மாறி போச்சு பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது சுத்தமே மகளிர் யாரும் அந்த அளவுக்கு கவனிக்கிறதே இல்லை. இன்னைக்கு கால சக்கரம் அவ்வளவு ஒரு ஸ்பீடான ஒரு விஷயமா இருக்கு. சோ இதுல வந்து பார்க்கும்போது கோலங்களுடைய வெரைட்டிஸ் அப்படின்னா நீங்க என்னென்ன மேம் சொல்லுவீங்க? ஏன்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது, சிக்கு கோலங்கள் தான் நம்மளுடைய பாரம்பரிய கோலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். நிறைய அந்த பூக்கோலங்கள்லாம் புள்ளி வைத்து பூக்கோலங்கள் போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கூட நம்மளுக்கு இருந்திருக்கு. ரொம்ப ஜீனியஸ் ரொம்ப பிரில்லியண்டான ஆளுங்க தான் வந்து சிக்கு கோலம் போடுவாங்க போல நான் நினைச்சிட்டு இருக்கேன். பொதுவா உங்களுடைய கருத்து பிரகாரம் கோலங்கள்லாம் எத்தனை வகையான கோலங்கள் இருக்குமா? நிறைய இருக்குங்க. அது வந்து வண்டி கோலம்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ அந்த வண்டி மாதிரி இழுத்துட்டே போடுவாங்க. அது வந்து நிறைய கோவில்கள் எல்லாம் போடுவாங்க. நிறைய தேர் மாதிரி இருக்கு, நிறைய வண்டினா ஒரு ஒரு கைக்குன்னு ஒரு ஹோல்ஸ் போட்டு ஒரு சக்கரம் மாதிரி அது உள்ள கோலப்படி கொட்டிட்டு ஒரு வண்டி மாதிரி ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கும். அந்த பிடிச்சு இழுத்தா அதுல லைன்ஸ் நிறைய லைன்ஸ் வரும். அந்த லைன்ஸ் வச்சு அந்த வண்டி கோலம்வாங்க. அதை வச்சு அது ஃபுல்லா ஒரு பெரிய கோலம் போடலாம், இவ்வளவு பெருசு வேணா போடலாம். எப்படி மேம்? அது ஒரு கோயில் இருக்கும், ஒரு கோயில் இருக்கும், அது ஹோல்ஸ் இருக்கும், நிறைய ஹோல்ஸ் இருக்கும். அது உள்ள கோலப்படி போட்டுட்டு அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது க்ளோஸ் பண்ணிட்டு கைப்பிடி இருக்கும். பிடிச்சி தாண்டவே இழுத்துட்டே வருவாங்க. அதுல சர்க்கிள் போடுவாங்க, அதுல லைன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டா இல்ல செம்மன் நட்டுறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். செம்மன் நெட்டு கோலம் போடுறது அப்படின்றது வந்து யாருமே பண்றதே இல்லை இப்போ. பட் அதுதான் நம்மளுடைய பாரம்பரியம். இந்த மாதிரி மாக்கோலங்கள் கோலப்படியே கிடையாது, ஆரம்பிச்சது வந்து அரிசி மாவுதான்.
அரசியமான போட்ட ஒரு விஷயங்கள் தான். அது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மாக்கோலம்லாம் போடுறது, மாக்கோலம்னா அந்த அரிசி மாவுலயே தண்ணி விட்டு கலந்து ஒரு துணியில எடுத்து அதை மாக்கோலமா போடுவாங்க. அது அப்படியே ரெண்டு மூணு நாள் பூஜைக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது. அதுலயும் செம்மண் இட்டு போடுறது. இதுல வந்து யூஸ்வலா செம்மண் இடுறது அப்படின்றது வந்து ஒரு வெள்ளிக்கிழமையில அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தினங்கள்ல போடுவாங்க. இந்த அரிசிய வந்து சாப்பிடறதுக்கு அந்த உரம்பு புறாக்கள் இந்த மாதிரி பறவைனங்களோ இல்ல பூச்சினங்களோ எல்லாம் வந்து சாப்பிடணும். அதுல கூட ஒரு அன்னதானன்ற ஒரு விஷயத்த கூட முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் கூட எல்லா உயிர்களுக்கும் போய் சேரணும். எல்லா ஒரு எவ்வளவு ஒரு நல்ல விஷயம், நல்ல விஷயங்கள்ல இருந்துதான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், துவக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. மேம், இந்த கோலத்துறையில வந்து நீங்க இப்போ பல சாதனைகள் பண்ணிட்டு இருக்கீங்க, தடம் பதிச்சுட்டு இருக்கீங்க, நம்மளுடைய பாரம்பரியத்தை நிலைநாட்டணும்ன்ற நோக்கோட செயல்படுறீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது, அது மேபி ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கலாம் இல்ல டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கலாம். நீங்களே ஒரு சாட்டிஸ்ஃபைடா ஓகே இல்ல நம்ம நல்லா பண்ணிருக்கோம்ல அப்படின்ற ஒரு கோலம் எந்த ஏஜ்ல கரெக்டா ஒரு ரெகனைசன் கிடைச்சது சொல்லுங்க பாப்போம். ரெகனேஷன் வந்து நான் செவன்த் ஸ்டாண்டர்ட்ல நான் போட்ட கோலத்தை கைப்பற்றினாங்க சுத்தி நின்று. அதுவே ஃபர்ஸ்ட் அங்க வந்து ஓகே இது இதையும் பாராட்டவும் ரசிக்கவும் இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு, அப்ப இதுலயும் நம்ம ஒன்னும் பண்ணக்கூடாதுன்ற ஒரு உண்மைதான் ஏற்பட்டுச்சு. ஓகே, ஆனா இன்னும் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது, அதை வச்சு கூடாது லைஃப்ல. அப்பதான் போய்கிட்டே இருக்க முடியும். கொஞ்சம் இன்னும் நிறைய விஷயங்களை பண்ண முடியும்ன்றது என்னுடைய கருத்து. நம்ம செய்யற வேலைகள் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாமே அப்படின்ற ஒரு குறைகள் வந்து நம்மளுக்கு இருந்தாலும் அடுத்தது இதை விட பெஸ்டா பண்ணணும், இதை விட பெஸ்டா பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரிதான் நான் எங்கேயுமே அதை போட்டு முடிச்சுட்டு எதாவது ஒரு விஷயம் இது இன்னும் கூட சரியா பண்ணிருக்கலாமேன்னு தோணும். அதனால அது இன்னுமே நிறைய நான் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும், போயிட்டே இருக்கேன். என்ன சொல்றது, தன்னடக்கத்தினுடைய ஒரு உச்சம், பெரும்பான்மையாக ஒரு உச்ச நிலையில இருக்கக்கூடிய எல்லா கலைத்துறை சார்ந்த சகோதர சகோதரிகளும் உபயோகிக்கக்கூடிய வார்த்தை. அதாவது நான் ஒரு விஷயத்துல திருப்தி ஆகிட மாட்டேன் அப்படின்றது. ஏன்னா வந்து கலைத்துறைன்றது ஒரு பெரிய கடல் போன்றது, அதுல எந்த கலையாக இருந்தாலும் அது நீங்க சொன்ன மாதிரி சால பொருத்தமான ஒரு விஷயம். இப்ப வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ சிக்குக்கோலம் போடுறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா பாத்தீங்கன்னா நான் சுத்தமா அதை பாக்குறதுக்கே பயப்படுவேன், அந்த அளவுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இந்த புள்ளி இதுல எப்படி போய் இதுல கோடி எப்படி போய் எப்படி எல்லாம் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். ஆனா திருத்தங்கள் எல்லாம் கோலங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, தரை கோலங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அது எப்படி ஒரு, ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ஓவியத்துல ஈடுபாடு இருக்கலாம், நீங்க ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு அவுட்புட் ஸ்கெட்ச் எடுத்து ஒரு பெயிண்டிங் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம், அதெல்லாம் கூட திருப்பி பண்ணலாம். பட் நீங்க கோலங்கள்ல திருத்தங்களும் இல்லாம பண்றீங்க, அது எனக்கு ரொம்ப ஒரு பிரமிப்பா இருந்துச்சு. அதை பத்தி உங்களுடைய கோலங்கள் திருத்தங்கள் எல்லா கோலங்கள்ன்றது வந்து ஆரம்பத்துல அதான் நான் எல்லாமே அங்கிருந்து ஆரம்பிச்சதுதான், சிவத்துல இருந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயம்தான் எல்லாத்துலயுமே. நான் திருத்தங்கள் அப்படின்றத வந்து நம்ம ஓவியத்துல கண்டிப்பா செய்யலாம். ஒரு ஆர்ட் பண்றோம், ஒரு டிராயிங் பண்றோம் அப்படின்னா, ஒரு பென்சில் ஸ்கெட்ச் போடுறோம் அப்படின்னா, ஏதோ ஒண்ணு தப்பாச்சுன்னா எரேசர் வச்சு எரேஸ் பண்ணலாம். நம்ம ஒரு வாட்டர் கலரோ இல்ல ஆயில் கலரோ வச்சு அதோட மீடியம் வச்சு கரெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு, அதாவது ரீகரெக்ட் பண்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. பட் கோலம்லாம் அந்த மாதிரி பண்ணவே முடியாது. கோலம் வந்து ஒன் டைம் ஒர்க் மாதிரி, ஒரு தடவை போட்டுட்டோம்னா அதை திரும்ப போய் அழிச்சு எடுத்துட்டு அதை அள்ளி வச்சுட்டு திரும்ப அதனால இன்னும் கொஞ்சம் போட்டு அப்புறம் மறுபடியும் அதை எடுத்து இல்ல அதுக்கு மேலேயே திரும்ப திரும்ப போட்டாலும் அதோடைய கம்ப்ளீட்டா ஸ்பாயில் ஆயிடும். அதனால அதுல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல பண்ணவே முடியாது. அது ஓவியமா கோலம்ன்றது வந்து தாண்டி ஓவியமா பண்ணும் போது அது வந்து பண்ணவே முடியாது. அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டேன், அதுல போடும் போது எனக்கு அதுல தெரியவே இல்லை. அது ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் பேஸ், ஒரு ஃபேஸ் கலர். நான் எப்பவுமே ஒரு பென்சில் டிராயிங் போட்டுட்டு அதுல ஃபேஸ் கலர் அடிச்சுட்டோமே அந்த பென்சில் எடுத்து தெரியும். அதுக்கப்புறம் ஐசோ மோசோ இதெல்லாம் போடுறதுதான் நடக்கும். ஒரு குழந்தைங்களா இருக்கும்போது அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் எங்கேயும் ஒன்னு சொல்லிக்க வரும்போது என்னோட நான் வந்து எங்கேயுமே கத்துக்கல, ஒரு கிளாஸ் போய் கத்துக்கல எதையுமே. ஓவியம் அப்படின்றதுக்கு இன்னும் வரைக்குமே ஒரு ஒரு கிளாஸ் கூட நான் அட்டன் பண்ணது கிடையாது. பட் என்னுடைய ஆர்வம் ரொம்ப பெரிய, ரொம்ப அது ஒரு என்ன சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி
எனக்கு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஆர்வம். அதனால என் தேடிதல் நிறைய இருந்தது, நானே தேடி தேடி கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருந்தது. இப்ப நான் ஃபர்ஸ்ட் அதை வந்து என்னுடைய தவறே நினைச்சேன், இந்த ஸ்கெச் போட்டது தப்பு இல்ல, கோலத்துல ஸ்கெச் போடக்கூடாது, ஸ்கெச் போடாம போடணும் அப்படின்றத வந்து அடுத்த வரையும் நம்ம வந்து ஸ்கெச் போடக்கூடாதுன்றத நான் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டேன். பட் அந்த மிஸ் வந்து பாக்கும்போது தெரியாததுனால நான் டக்குன்னு போட்டுட்டேன். பட் அதை தெரிஞ்சு போட்டேன்னு நான் ஒரு வேலை அதையோட ஃபாலோ பண்ணிருப்பதா எனக்கு தெரியல. பட் தெரியாம பண்ண ஒரு விஷயங்கள் தான் இன்னும் என்ன வந்து எக்ஸ்ட்ராமரியா காட்டுச்சு. அதுக்கு ஸ்கெச் போடாம உனக்கு இவ்வளவு பிரஸ் போட முடியுமா, இவ்வளவு என்கேஜ் பண்ணாம இவ்வளவு பிரஸ் போட முடியுமா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன்ஸ் எல்லாருக்கும் வந்தது. அப்ப வந்து நான் ஓகே நெக்ஸ்ட் டைம் போடும்போது இதை நான் கரெக்ட் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட் டைம் போடும்போது இதை கரெக்ட் பண்ணிக்கணும். அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கிற வாய்ப்புலதான் என்ன வந்து சரி பண்ணிட்டே போனேன். அதனாலதான் வந்து கோலத்துல ஸ்கெச்சஸ் போடாம போடுறது, ஸ்கெச்சஸே போடுறது கிடையாது, கரெக்ஷன்ஸும் இதுல பண்ண முடியாது. இந்த ரெண்டு விஷயம் இல்லைன்னாதான் அந்த ஓவியம் வந்து இப்படி தொட்டு பார்த்துட்டு போவாங்க. பெரிய வியப்புக்குரிய ஒரு விஷயம் தான் மேம். இல்ல வித்தவுட் ஸ்கெட்சிங் எப்படியா அது பாசிபிள் ஆகும், அவ்வளவு தத்ரூபமா எப்படி கொண்டு வர முடியும்ன்றது எனக்கு பயங்கர அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணணும். கோலம் நம்ம குனிஞ்சு நிமிந்து போடுவோம் இல்லையா, ஒரு கோலம் போடுறோம் வாசல் அப்படின்னா குனிஞ்சுதான், குனிஞ்சு ஒரு சர்க்கிள் போடுறது, சுத்தி சுத்தி வந்து போடுறது எவ்வளவு பெருசு வேணா போடலாம். பட் இதை வந்து நம்ம ஓவியமா போடும்போது நான் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் 3000 ஸ்கொயர் ஃபீட்ல எல்லாம் போடும்போது கூட உட்கார்ந்தே தான் போடுவேன். மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே வரும்போது உட்கார்ந்தேதான் போட்டு அப்படியே வெளியே வந்துருவேன். அதுக்கு நான் எந்த விதத்திலயும் அந்த என்லாஷ் பண்ற அந்த ஒரு டெக்னிக்ஸோ எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். வித்வுட் ஸ்கெச்சிங்ல டைரக்டா கலர்ஸ் எடுத்து டைரக்டா அந்த பிக்சரை பண்ணிட்டே வெளியே வந்துருவேன். அந்த மாதிரியாவே வெள்ளை மாவுல புளி வைத்து அந்த மாதிரி போடுறது வந்து டைமிங் டியூரேஷன் வந்து எளிமையானதா, இல்ல நீங்க அந்த ரங்கோலி ஆப் மாதிரி பண்ணும் போது அது ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்குமா? எளிமைன்றதெல்லாம் எல்லாத்துலயுமே கூட சொல்லுங்களேன். டைமிங்ஸ் எல்லாம் இப்ப கோலம் அப்படின்னு எடுத்து வாசல்ல போடுற கோலத்துக்கு நம்ம வெள்ளை கோலப்பொடி போட்டு அதுல கலர்ஸ் பண்ணுவாங்க, ஒருத்தங்க கலர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெள்ளையில அவுட்லைன் பண்ணுவாங்க. அந்த டைமிங்ஸ் எல்லாம் அது எப்படி வேணா நம்ம இது பண்ணிக்கலாம். பட் இது ஆர்ட்டும் இதுல அவுட்லைன் கிடையாது. நம்ம இந்த மாதிரி ஒரு பிக்சர் ஒரு வரைகிறோம், ஒரு பூக்கோலம் வரைகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அவுட்லைன் போட்டு வரைகிறோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் ஆர்ட்ல கிடையாது. இப்ப நான் உங்களை வரையணும் அப்படின்னா நான் உங்களுக்கு அவுட்லைன் ஸ்கெச் எல்லாம் நான் போட மாட்டேன். ஜஸ்ட் உங்க ஃபேஸ் என்ன கலரோ அந்த ஃபேஸ் கலர் போடுவேன். வாய்ஸ் அங்க இருக்கு, நோஸ் அங்க இருக்கு, நான் அதை அப்சர்வ் பண்ணி போடுறது மட்டும்தான், அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அதுல. ஓகே மேம், இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க மேம் நான் இவ்வளவு ஸ்கொயர் ஃபிட் வந்து நான் கணக்கு எல்லாம் பண்ணது கிடையாது, நான் அப்படியே வரைய ஆரம்பிச்சேன். அப்போ மேம் கேட்டாங்க என்ன வந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபிட்ல போட்டேன் என்ன அளவுன்னு கேட்டாங்க. ஒரு தடுமாறி போன அந்த டைம்ல எனக்கு என்னன்னு தெரியல. நீங்க கரெக்டா பண்ணி இப்ப பண்ணும்போது நீங்க இப்ப பண்ற விதத்துலாம் பாத்தீங்கன்னா தரை ஓவியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையாக நீங்க அத அந்த மெஷர் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிக்கிட்டு தான் இப்ப அவுட் புட் பண்றீங்க. இப்ப ஒரு பிரபலங்களுடைய ஒரு போட்டோகிராஃபி வரைவீங்க வச்சுக்கோங்க மேம் கோலத்துல, அது எப்படி மேம் நீங்க பாக்குறீங்க? அது என்ன ஸ்கொயர் ஃபிட் கணக்குல பண்றீங்களா, இல்ல அதுக்குன்னு ஏதாவது சாதனைகள் மாதிரி இவ்வளவு ஸ்கொயர் ஃபிட்ல பண்ணா சாதனை அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? அது எந்த காரணத்திற்காக அந்த ஸ்கொயர் ஃபிட்ங்கிற அந்த விஷயம் பண்றீங்க? இல்ல இல்ல, ஸ்கொயர் ஃபிட்ன்றது வந்து மெஷர் பண்ணல, நான் அப்பவே மெஷர் பண்ணல. இப்ப நான் சுத்தமா அது மாதிரி மெஷர்மெண்டே கிடையாது எனக்கு. இப்ப வரைஞ்சாலும் மெஷர்மெண்ட் இல்லாமதான் வரைகிறேன், எந்த ஸ்கெச்சஸும் போடுறது இல்ல, எந்த மெஷர்மெண்ட்ஸும் கிடையாது, எந்த என்லாஜ்மெண்ட்ஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அப்படியே ஃப்ரீ ஹேண்ட்ல டைரக்டா கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்றது. இப்ப டைரக்டா ஒரு ஒரு பிக்சர் இப்ப ஒரு போர்ட்ரேட் வரைகிறேன் அப்படின்னா அவங்களுடைய ஸ்கின் டோனமோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து சாரியமோ கலர் ஆகுது சாரி அப்படியே கீழே ஸ்கெச்சஸ்மே கிடையாது. அதுல எல்லா விஷயங்களும் அப்படியே மைண்ட்ல எப்படி ஜஸ்ட் ஒரு பிக்சரை பார்த்தே அதை என்லாஜ் பண்றது தானே தவிர அதை மெஷர் பண்ணி
அந்த மாதிரி விஷயம். இப்ப ஒரு புகைப்படத்தை வந்து நம்ம இவ்வளவு தூரம் பெருசா காமிச்சதுனால, ஏன்னா சில புகைப்படங்களை இப்ப என்ன மாதிரி கொஞ்சம் ஒரு பருமனான உடல் இருக்கிற ஒருத்தர் ஒரு லேடி ஒரு ஃபிகர் வரையும் போதோ அவங்க வந்து ரொம்ப பெருசா காமிச்சா ரொம்ப இதுவா இருக்குமோன்ற ஒரு ஃபீல் இருக்கும். இல்ல உங்ககிட்ட கேட்கும் போது அபிமானமா யாராவது கேட்கும் போது அந்த மாதிரி நீங்க பிரத்யேகமா வரைஞ்சு கொடுக்கறது உண்டா? அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கேன். இப்ப பொண்ணு மாப்பிள்ள ஃபேசஸ் வந்து கல்யாணத்துல கோலத்துல போடும். அது வந்து இப்ப ஒரு நான் ஒரு 20 வருஷமே பண்ணிட்டு இருக்கேன். ஆயிரக்கணக்கான கோலங்கள் போட்டிருக்கேன். அப்படி போடும் போது பொண்ணு மாப்பிள்ள அவங்களுடைய ஃபேசஸ் வந்து வெளியே அவுட்டோர்ல போட மாட்டேன், இன்டோர்ல போடுவேன். இன்டோர்ல எனக்கு இது மூணு வாசல்ல இருக்கிற இந்த கலையை எப்படியாவது உள்ள கொண்டு போகணும்னு ஒரு ஆசை, எப்படியாவது அதை உள்ள கொண்டு போயிடணும். அது பூஜைக்கு போடுறது அப்படின்றது எல்லாம் வேற, அதை தாண்டி ஒரு கலையை அது உள்ள போகணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுல போடும்போது பொண்ணு மாப்பிள்ள ஃபேசஸ் போடுறது அப்படின்றது வந்து நான் அவங்க என்ன போட்டோஸ் குடுக்கறாங்களோ அந்த போட்டோஸே போடுவேன். அந்த போட்டோஸை தாண்டி ஒருத்தவங்க வந்து அந்த பொண்ணு ஏன்னா அப்பதான் போட்டோ, அதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க. ஒரு சுடிதார் போட்டுட்டு இருக்கும், ஜஸ்ட் ஏதோ மேக்கப் இல்லாம அப்படி இருக்கும். அந்த போட்டோ கொடுத்து இந்த கல்யாணத்துல போடும்போது இந்த பட்டுப்புடவை கட்டு போகுமா, இந்த பட்டுப்புடவை கட்டி போடுவேன் அப்படின்வாங்க. இந்த ஜெல்ஸ போட்டு போடுங்கன்னுவாங்க. அனிமேஷன் ஒர்க் மாதிரிதான், எடுத்து கீழே போடுறது அது மாதிரிதான். ஆனா அந்த ஸ்ட்ரக்சர் அந்த பொண்ணுடைய இதெல்லாம் அப்படியேதான் இருக்கும். திருமண நிகழ்வுகள்ல போயிட்டு குடும்பத்தோட கலந்து அந்த போட்டோஸ் எல்லாம் வரைஞ்சு கொடுக்கறது, அப்ப அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? எனக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப அழகா ரொம்ப என்ன சொல்றது ஒரு மனசுல இருக்கிற மாதிரி அந்த கடவுளுடைய உருவங்கள் எல்லாம் வரையறீங்க. குறிப்பா ராதே கிருஷ்ணா, பழைய காலத்து மகாலட்சுமி இருக்காங்க பாருங்க, அந்த சப்பி சிக்ஸ், அந்த கண்ணங்கள்லாம் அவ்வளவு உருள உருளா சாமுத்ரிகா லட்சண பிரகாரம் இருப்பாங்க மகாலட்சுமி அம்மா. சோ அப்படிப்பட்ட ஒரு பழைய ஓவியங்கள்லாம் ரொம்ப தத்ரூபமா வரையறீங்க. சோ இது ரெண்டுத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது? ரொம்ப இன்வால்வா பண்றது இப்ப இருக்கிற அந்த போட்டோகிராஃபி கொடுத்து பண்றதா? ஏன்னா அது வந்து இப்ப ரசிகர்கள் நேரா பாக்குறாங்க, உங்களை என்கரேஜ் பண்றாங்க, சோ அதனால உங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு. இல்ல உங்களுக்கு கடவுளுடைய அந்த சிற்பங்கள் பார்த்து வரையதோ இல்ல போட்டோஸ் பார்த்து வரையதோ எது ரொம்ப ஆவல் அதிகம் உங்களுக்கு? மண்டபங்கள்ல போடும் போது நிறைய அந்த டைமிங்கே பாத்தீங்கன்னா ரிசப்ஷன், ஈவினிங் ரிசப்ஷன், பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் வந்துருவாங்க. அவங்களுக்கு ஆப்டர்நூன் தான் மண்டபம் கொடுப்பாங்க. இந்த ஆப்டர்நூன்ல இருந்து ஈவினிங் அந்த 5 மணிக்குள்ள, அந்த 2 மணில இருந்து 5 மணிக்குள்ளதான் எனக்கு அந்த டைம் கிடைக்கும். இந்த டைம்க்குள்ள நீங்க அந்த பொண்ணு மாப்பிள்ள ஃபேசஸ் போடுறத நாங்க போடணும். அப்ப நான் உள்ள உண்டூர்ல போய் சென்டர் ஆஃப் த பிளேஸ்லதான் ஆரம்பம், உள்ள இல்ல என்ட்ரன்ஸ்ல உள்ள வந்துட்டு நான் பண்ணும்போது அப்பதான் வாழை மரம் வரும், அப்பதான் ஸ்பீக்கர் போகும், அப்பதான் விருந்தாளிகள் உட்காந்துட்டு கோலப்படலாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்து ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் மண்டபம் பெருக்கிறதுக்கு லேட் ஆச்சுன்னா கூட நான் வெயிட் பண்ணி நின்றுட்டு இருப்பேன். அம்மா பெருக்கிற அம்மா எல்லாம் கொஞ்சம் இந்த இடமட்டு கொஞ்சம் சீக்கிரமா பெருக்கி கொடுங்களேம்மா. எதுக்கு அப்படின்னா கோலம் போடப்படல, இங்கேயும் கோலம் போடுவாங்கன்னா அழிஞ்சிடும், நடப்பாங்க இங்கெல்லாம் அழிஞ்சிடும். நீங்க கொஞ்சம் பெருக்கி மட்டும் கொடுங்க, ரொம்ப பொறுமை தேவை. கலைஞர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பொறுமை இருக்கணும், இந்த விஷயத்துல ரொம்பவே பொறுமையா இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் பெருக்கி முடிச்சதுக்கு அப்புறம் நான் உட்காந்து போடும்போது எல்லாரும் கேக்குற க்வெஸ்சன், இதுமே நடுவில் உட்காந்து கோலம் போடுறீங்க, எதுவுமே நடந்துட மாட்டாங்களா? ஏன்னா எவ்வளவு கலைஞ்சிரும் அப்படின்ற ஒரு விஷயத்தான் எல்லாருமே கேட்பாங்க. கலைஞ்சிரும்ன்றத தாண்டி இல்லமா நான் சேஃப் பண்ணு சொல்லிக்கிட்டே போடணும். அப்ப அந்த மாப்பிள்ளையுடைய ஃபேஸோ இல்ல பொண்ணுடைய ஃபேஸோ நான் போட்டதுக்கு அப்புறமா உங்க பொண்ணு மாப்பிள்ள ஃபேஸ் போடுறாங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப டென்ஷனான ஒரு விஷயம், மாப்பிள்ள அந்த மாப்பிள்ளையே வரணும், பொண்ணு பொண்ணா வரணும், எல்லாரும் மாப்பிள்ள சண்டைக்கு வந்துருவாங்க, பொண்ணு சண்டைக்கு வந்துருவாங்க. எங்க பொண்ணு பக்கத்துல போடல, எங்க மாப்பிள்ளைய பக்கத்துல போடலன்னா கூட பிரச்சனை தான். பட் அது வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன், அது இதுன்ற விஷயங்கள்லாம் அங்க கிடையாது. நான் ஆன் த ஸ்பாட் அங்கதான் அப்பதான் போட்டோவே வாங்குவேன். அப்பதான் போட்டோ வாங்கி அங்க போடும்போது கூட என்னுடைய கான்சென்ட்ரேஷன் இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். கான்சென்ட்ரேஷன் இல்லாம பீஸா உட்காரணும், எப்படி இருந்தாலும் ஆர்ட் வரும், அப்படி இருந்தாலும் ஆர்ட் வரும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது.
கான்சென்ட்ரேஷன்ன்றது வந்து அங்க பண்ணவே முடியாது, அவ்வளவு க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஓ, அதுக்கப்புறம் நம்ம போட ஆரம்பிச்சோன்னா நம்ம மாப்பிள்ள போட போடுறாங்க, அப்ப யார் யாரு கலைஞ்சிரும் கலைஞ்சிரும் சொன்ன அத்தனை பேரும் அதை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சேர் எடுத்துட்டு வந்து வச்சு அதை மதிச்சுட்டு அவங்களும் அதை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறம் அத்தனை பேரும் கல்யாணத்துக்கு வந்த அத்தனை பேரும் இங்கதான் ஒண்ணு கூட்டிட்டு போறது ரொம்ப சிரமமா இருக்கும். அதுக்கு என்ன இத்தனை லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணா உங்க கோணத்துக்கு மாதிரி எல்லாம் நின்றுறாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு வெற்றியா நான் பாக்குறது இல்ல. நம்ம செய்யற இந்த கலைக்கு அது உண்மையிலேயே எனக்கு அவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம். உண்மையிலே நான் ஆர்ட் எல்லா ஆர்ட்டுமே வரைவேன், ஆயில் பெயிண்டிங்கோ வாட்டர் கலரோ இல்ல டான்ஜர் பெயிண்டிங் எல்லா விதமான ஆர்ட்டும் வரைவேன். பட் அதெல்லாம் கிடைக்காத ஒரு சந்தோஷம், அதை பாராட்டும் போது கிடைக்காத சந்தோஷம் எனக்கு இந்த கோலம்ல கிடைக்கும். எனக்கு அது வந்து ஒரு அழியக்கூடிய கலையை வந்து நம்ம ஒரு உயிர் கொடுத்த ஒரு வாழ வச்ச ஒரு ஒரு ஃபீல் வரும். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாகும். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த சந்தோஷம்லாம் எனக்கு அதுக்கப்புறம் தான். முன்னாடி அட்வான்ஸ் கூட நான் வாங்க மாட்டேன், அது அழிஞ்சிடும். கோலத்துக்கு போய் இவ்வளவான்னு கேக்குறாங்க, அவ்வளவான்னு கேட்டான்னா கூட கோலம் போட்டதுக்கு அப்புறம் ஏன்னா இவ்வளவு கம்மியா வாங்குறேன்னு அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு இது இருக்கு. உங்களுடைய மகிழ்ச்சி வந்து பல்கி பெருகட்டும், உங்களுடைய கலைத்துறை மேலும் சிறக்கட்டும். அந்த எல்லா நீங்க என்னென்ன சுவாமி எல்லாம் வரைறீங்களோ எல்லா சுவாமியும் உங்களோட கலையோடு இருந்து ஆசிர்வதிச்சு இன்னும் மென்மேலும் நீங்க அந்த கோலக்கலையில பெரிய கலைமாமணிக்கும் மேல என்னென்ன விஷயங்கள் உண்டோ எல்லாத்தையும் பெற்று வளமோடு வாழ எங்களுடைய நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறோம். மேடம் நன்றி, வணக்கம்.